அனைவருக்கும் வணக்கம் அனைத்து சக்திகளுக்குமே ஆதாரமான சக்தி அப்படின்னா அது கட்டாயம் பராசக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெவ்வேறு பெயர்களுடன் பல்வேறு தளங்களில் குடிக்கொண்டு இருக்கும் பராசக்தியாகவே இருக்காங்க யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மன் பொதுவாகவே பண்ணாரி காட்டில் மாரியம்மன் என்ற பெயருடனே சக்தி வாய்ந்த தெய்வமாகவே திகழ்கிறாங்க தாமரை பீடத்தில் அமர்ந்த நிலையில் இருக்கும் பன்னாரி மாரியம்மனின் கைகளில் கத்தி கபாலம் தமாரம் கலசம் ஆகியவை இருக்கு சார்ந்த நிலையில் முகம் இருக்கு பிரகாரத்தில் மாதேஸ்வரர் திருமூர்த்தி தெப்பக்கிணறு அருகில் சருகு மாரியம்மன் வண்டி முனியப்பன் சுவாமி ஆகிய தெய்வங்களும் அருள் பாலிக்கின்றாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பண்ணாரி அம்மனினுடைய முழு வரலாற்றையும் அதில் என்னென்ன நன்மைகள் என்னென்ன மர்மங்கள் அதை பற்றிய முழுமையான தகவல்களை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தற்போது திருக்கோவில் உள்ள இடம் அடர்ந்த வனப்பகுதியாகவே இருந்தது சத்தியமங்கலம் சுற்றுவட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கும் வனப்பகுதிகளுக்கு செல்வது அப்படிங்கிறது வழக்கமாகவே இருந்திருக்கு இம்மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதிகளையே தங்கிக் கொள்வாங்களாம் தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கும் ஓட்டி செல்வார்களாம் பின்னர் மாலையில் ஓட்டி வந்து பட்டியல அடைத்து விடுவார்களாம் காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளர்களுக்கு கொடுத்து விடுவார்களாம் ஒரு பட்டியிலிருந்து காராம் பசு ஒன்று பால் கறக்க சென்றால் கறப்பதற்கு நில்லாமலும் தன் கன்றுக்கும் கொடுக்காமலும் இருப்பதா மாடுகள் மேய்ப்பவங்க பார்த்து விட்டாங்க மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தாங்களாம் அந்த பசு தன் பாலை தினந்தோறும் ஒரு வேங்கை மரத்தின் அடியில் காணாங்குப்புறக்கள் சூழ்ந்த குறிப்பிடத்தில் தன்னிச்சையாகவே பொழிவதை மருவிலிருந்து பார்த்தாங்களாம் இது பற்றி மாட்டின் உரிமையாளரிடமும் ஒரு மக்களிடமோ சொல்லினார்களாம் பொதுவாகவே அந்த பசு செய்கையை அனைவருமே அழைத்து சென்று காட்டவும் செய்தாங்களாம் அந்த காட்சியை கண்ட அனைவருமே மெய் சிலர்த்து நின்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதோடு மட்டுமல்லாமல் இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்றும் நினைத்து கைகூப்பி தொழுதார்களாம் மக்கள் அனைவருமே அந்த இடத்தை சுத்தம் செய்வதற்கான முட்புதர்களை அகற்றிய போது அங்கு ஒரு பூற்றும் ஒன்றும் அதன் அருகில் வேங்கை மரத்தின் அடியில் ஒரு சுயம்புலிங்கம் ஒன்று இருப்பது தெரிய வந்திருக்கு அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர் வந்து அங்கு அருள் கூறினார்கள் அது என்ன அப்படின்னா தான் கேரளா மாநிலம் வர்ணக்காடு அதாவது மன்னார் காடு அப்படின்னு ஊரிலிருந்து பொதி மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழி துணையாக வந்தேன் எழில் மிகுந்த இந்த சூழலில் தங்கிவிட்டேன் என்னை பன்னாரி என போற்றி வழிபடுங்கள் அப்படின்னு அந்த சத்தம் கேட்டதாம் அது மட்டும் இல்லாமல் அன்னையினோட அருள்வாக்கின்படி அந்த இடத்துல காணாங்கு பொருட்கள் கொண்டு ஒரு குடில் அமைத்து கிராமிய முறைப்படி நாள்தோறும் அம்மனை வழிபட்டு வந்திருக்காங்க கோவில் அமைத்து அம்மனுக்கு பத்ம பீடத்துடன் திருவுருவமும் அம்பிகையை பயபக்தியுடன் துதிக்கும் அன்பர்களுக்கு வேண்டியத வேண்டிய வண்ணம் அருள் பாலிக்கிறாங்க அது மட்டும் அல்லாமல் அமாவாசை ஞாயிறு திங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டு வந்து அன்னையை வழிபட்டு மகிழ்ச்சியுடன் செல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து திங்கட்கிழமையில் உத்திரம் நட்சத்திரத்தில் அம்மனுக்கு பூச்சாற்று நடத்தப்படுமா வியாழனன்று மஞ்சள் நீர் உற்சவமும் திருக்கோவிலரால் அன்னதானமும் நடைபெறுமா அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதோடு வெள்ளிக்கிழமையன்று மாலை அம்மனுக்கு திருவிழுக்கு பூஜைகளும் நடைபெறும் அப்படின்னும் அதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு நடக்கும் குண்டம் திருவிழா ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கான் ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே இந்த திருவிழா நடந்து வருது அப்படின்னும் குண்டத்துக்கு தேவையான மரங்கள் குறிப்பிட்ட அளவு காடுகளில் வெட்டப்படுவது வழக்கமாகவே இருந்திருக்கு இந்த சடங்கிற்கு கரும்பு வெட்டுதல் அப்படின்னு பெயர் இந்த குண்டத்தில் பருத்தி மிளகாய் தானியங்கள் சூரை தேங்காய்களையும் போடுகிறாங்களா இந்த குண்டத்தில் பக்தர்கள் கால்நடைகளில் இறங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த கோவிலில் விநாயகர் பொம்மராயன் அம்மன் சன்னதிக்கு அருகில் அடுத்த அர்த்த மண்டபத்தில் கோவில் கட்டிடத்தை ஒட்டிய வகையில் மேற்கு பார்த்த வண்ணமாக பொம்மை ராய சுவாமியும் முன் மண்டபத்தில் கிழக்கு பார்த்த வண்ணமாக விநாயகரும் இடம்பெற்றிருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே இருக்கு அது மட்டும் அல்லாமல் இங்கு விபூதி கிடையாது அப்படின்னும் புற்றுமண்டா விபூதியை பிரசாதமாகவே தரப்படுறாங்களாம் தெற்கு நோக்கி இருக்கும் அம்மன் கோவில் இது அம்மன் சுயம்புவாக முளைத்துள்ளதா இத்தலத்தின் சிறப்புகளில் ஒன்று அப்படின்னா பக்தர்கள் காடுகளுக்கு போய் மரம் வெட்டி அதாவது கரும்பு வெட்டுதல் என்கின்றார்களாம் கொண்டு வந்து மலைப்போல் குவித்து அவற்றை எரித்து எட்டு அடி நீளம் பரப்பு கொண்ட அக்னிய குண்டமாக்கி விடுவார்களாம் முதலில் அந்த கோவிலினோட பூசாரி இறங்கு நடந்த பின்பு அனைத்து லட்சக்கணக்கான பக்தர்களும் அக்னி குண்டம் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு நேர்த்திக்கடனாக கண்ணடக்கம் தகடுகள் கை கால் கண் வாங்கி அர்ச்சனை செய்து உண்டியலிலும் போடுகிறாங்களாம் அது மட்டும் அல்லாமல் அம்மனுக்கு விளக்கு போடுதல் அம்மனுக்கு புடவையை சாத்துதல் ஆகியவை தவிர வழக்கமான அபிஷேக ஆராதனைகள் செய்தல் ஆகியவற்றால் இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய வேண்டுதல்களாகவும் நேர்த்திக்கடன்களாகவும் செய்துட்டு வராங்க இவை தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருமே அன்னதானம் வழங்கியும் தங்களோட நேர்த்தி கடன்களையும் செலுத்திட்டு வராங்க ரொம்பவே புகழ் வாய்ந்த மற்றும் சிறப்புமிக்க கோவில் அப்படின்னாவே அது பண்ணாரி அம்மன் கோவில் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் அல்லாமல் அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு அம்மன் சுயம்பு மூர்த்தியாகவே அருள் பாலிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பண்ணாரியம்மன் கோவிலில் விபூதியெலாம் இல்லையா புற்றுமன் தான் பிரசாதமாகவே தரப்படுறாங்க அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் அம்மன் தெற்கு நோக்கி காட்சி தருகிறாங்களா இது இன்னும் சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பொதுவாகவே இந்த கோவில் சுயம்புவாக தோன்றிய கோவிலாகவே இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இங்கே நடைபெறும் திருவிழாக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகவும் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் பக்தர்களால் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருது அப்படின்னு கூட சொல்லப்படலாம் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னா அது பண்ணாரியம்மன் கோவில் தான் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் அதிக வருவதும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வேண்டுதல்கள் அதிக அளவு வைக்கிறாங்க அப்படின்னும் அதை நிறைவேறியதுடன் தங்களால் முடிந்த நேர்த்தி கடன்களையும் செய்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களினோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்குது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்களிலேயே இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களினோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிக அளவில் இருக்குமா ஆனால் திருவிழாக்கள் நாளில் இன்னும் மக்கள் அதிக அளவு திரண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிக அளவு மக்களால் போற்றக்கூடிய அம்மனாகவே பண்ணாரி அம்மன் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கட்டாயம் நம்மளும் இந்த பண்ணாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் விலகி தொடர்ந்து நமக்கு அதிக அளவு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த கோவில் அப்படின்னாவே அது பன்னாரியம்மன் கோவில் தான் தங்களோட வேண்டுதல்களை வைத்த உடனே நிறைவேற்றி தரும் அம்மன் அப்படின்னாலும் அது பன்னாரியம்மனாகவே இருக்காங்க இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் பன்னாரியம்மன் கோவிலை பற்றிய முழுமையான தகவல்களை தெரிந்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே